கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு அருகே ஆற்றூரில் இருந்து குட்டக்குழி செல்லும் பொதுமக்கள் இந்த வீட்டை ஒரு நிமிடம் திரும்பி பார்த்துவிட்டே செல்வார்கள். ஆம், வீட்டை சுற்றி கண்களை கவரும் விதமாக பல வண்ணங்களில் அலங்கார செடிகளை வளர்த்து வருகின்றனர் ராஜன் குடும்பத்தினர். செடிகள் மீது அலாதி அன்பு கொண்டுள்ளதால் அவற்றை பிள்ளைகள் போல பாவித்து பாசத்துடன் வளர்த்து வருகிறார் சாந்தி. வீட்டில் தேவையற்று கிடக்கும் பொருட்களை கொண்டு அழகழகாக ஜாடிகள் செய்து அவற்றில் வகை வகையான அலங்கார செடிகளை நட்டு பராமரித்து வருவதாக நெகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார். பிளான்ட்ஸை வந்து நாங்கள் ரொம்பவே விரும்புகிறோம். அதனால எங்களுக்கு பிள்ளைகள் மாதிரி தான் அவங்களை எங்களுக்கு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து காலமே இருந்தாலும் சரிதான், சாயந்தரமாக இருந்தாலும் சரிதான், இந்த பிளான்ட்ஸை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த என்விரான்மெண்ட் கூட நமக்கு என்ன ஆகுது தெரியுமா, இந்த காற்று நல்ல சுத்தமாக கிடைக்குது எங்களுக்கு இந்த பிளான்ட்ஸ் நிற்கிறதுனால. அப்புறம் நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும், ரேடியேஷனை வந்து ரொம்ப ப்ரிவென்ட் பண்ணுது. இதுக்காக கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், வீட்டில் எல்லாரும் என்ன பண்ணால் பிளான்ட்ஸ் வைக்கணும். வீட்டில் உள்நாட்டு செடிகள் மட்டுமல்லாமல் போன்சாய் உள்ளிட்ட வெளிநாட்டு ரக செடி கொடி வகைகளை பாதுகாப்பாக வளர்த்து வருகின்றனர். ரசாயனத்தை பயன்படுத்தாமல் இயற்கையான முறையில் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் பராமரித்து வருவதாக தெரிவிக்கின்றனர். கொரோனா ஊரடங்கு நேரத்தில் தன்னுடைய மகள் மற்றும் மனைவியின் ஆசைக்காக தொடங்கிய செடி வளர்ப்பு தற்போது பூங்காவனமாக மாறியுள்ளதாக தெரிவிக்கிறார் ராஜன். நாங்கள் வேற பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்து ஃபுல் டைம் அங்கே தான் ஒர்க் பண்ணோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு ஒரு நாளைக்கு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். எந்த வெளியில் போயிட்டு ஃபீலிங் வந்தால் கூட இதை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும். பார்க்கும்போ மனசு ஒரு நிறைவாக இருக்கும். நீங்கள் இதில் வேஸ்ட்டாக பண்ண பொருட்களை வச்சு பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும், பார்க்கலாம். இது வந்து கூட செலவு கிடையாது, வீட்டில் வந்து சின்ன சின்ன பொருட்களை வச்சு தயார் பண்ணால் போதும். அன்பால் வாழும் வீட்டை அழகிய நந்தவனமாக மாற்றிய குடும்பத்தினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. புதியுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு.